அனைவருக்கும் வணக்கம். வரலாற்றில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். 1995 மார்ச் 2 யாகு தொடங்கப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. சரோஜினி நாயுடு இந்தியாவின் கவிக்குயில் என்று அழைக்கப்பட்ட சுதந்திர போராட்ட வீராங்கனை சரோஜினி நாயுடு 1879 பிப்ரவரி 13 தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. இவருக்கு சிறு வயதிலிருந்தே கவிதை எழுதுவதில் நாட்டம் அதிகமாக இருந்தது. இவருடைய படைப்புகளால் கவரப்பட்ட ஹைதராபாத் நிஜாம் வெளிநாடு சென்று படிக்க உதவி தொகை வழங்கினார். இவர் எழுதிய தி கோல்டன் த்ரீசோல்ட், தி பேர்ட் ஆஃப் டைம், தி புரோக்கன் விங் ஆகிய புத்தகங்கள் குறிப்பிடத்தக்கவை. 1905 வங்க பிரிவினையின் போது இந்திய தேசிய சுதந்திர இயக்கத்தில் இவர் இணைந்தார். 1925 காங்கிரஸ் தலைவராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். காந்திஜி இவரை செல்லமாக மிக்கி மவுஸ் என்பார். நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு இவர் உத்தரப்பிரதேச ஆளுநராகவும் இவர் நியமிக்கப்பட்டார். மேலும் முதல் பெண் ஆளுநர் என்ற பெருமையையும் இவர் பெற்றார். பெண்களுக்கு பெருமை சேர்த்த சரோஜினி நாயுடு 70 1949 மார்ச் 2 மறைந்தார். 20 இணையற்ற பெண்மணிகளில் ஒருவராக திகழ்ந்த இவருடைய பிறந்த நாள் இந்தியாவில் மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது. குன்னக்குடி வைத்தியநாதன் பிரபல வயலின் இசை கலைஞரான குன்னக்குடி வைத்தியநாதன் 1935 மார்ச் 2 சிவகங்கை மாவட்டம் குன்னக்குடியில் பிறந்தார். இவருடைய சகோதர சகோதரிகள் அனைவருமே இசை கலைஞர்கள்தான். வயலின் கற்றுக்கொண்டு தனது 12 வயதில் முதல் இசை நிகழ்ச்சியில் பங்கேற்று தந்தைக்கு மிகவும் பெருமை சேர்த்தார். 1976 முதல் வயலின் இசையை கொண்டு கச்சேரி செய்தார். 1969 வா ராஜா வா என்ற திரைப்படத்துக்கு முதன் முதலாக இசை அமைத்தார். இசை பேரறிஞர், சங்கீத நாடக அகாடமி, சங்கீத கலாசிகாமணி, கலைமாமணி, பத்மஸ்ரீ உட்பட பல விருதுகளை இவர் பெற்றுள்ளார். வயலின் சக்கரவர்த்தி என்று போற்றப்பட்ட குன்னக்குடி வைத்தியநாதன் தனது 73 வயதில் 2008 மறைந்தார். ரா பி சேதுப்பிள்ளை எழுத்தாலும் செந்தமிழ் பேச்சாலும் தமிழுக்கு பெருமை சேர்த்த அறிஞர் ரா பி சேதுப்பிள்ளை 1996 மார்ச் 2 திருநெல்வேலி மாவட்டம் ராசவல்லிபுரத்தில் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. இவர் 1936 முதல் 25 காலம் சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார். தமிழ் பேரகராதியை தொகுக்க தமிழ் ஆராய்ச்சி துறை தலைவர் வையாபுரி பிள்ளைக்கு இவர் உதவியாக இருந்தார். வையாபுரி பிள்ளைக்கு பிறகு பேரகராதி தொகுப்பு பணியை இவர் ஏற்றார். இவர் 14 கட்டுரை நூல்கள், 3 வாழ்க்கை வரலாற்று நூல்கள் என 20 மேற்பட்ட உரைநடை நூல்களை எழுதியிருக்கின்றார். 4 நூல்களை பதிப்பித்தார். இவரது தமிழ் இன்பம் என்ற நூலுக்கு இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. சொல்லின் செல்வர் என்றும் இவர் புகழப்பட்டார். செந்தமிழுக்கு சேதுப்பிள்ளை என்று போற்றப்பட்ட இலக்கிய பேரறிஞர் ரா பி சேதுப்பிள்ளை 65 வயதில் 1961 மறைந்தார். 1776 மார்ச் 2 யமக்ரா பிளக் 4 என்று அழைக்கப்படும் அரிசி படகுகளின் போர் நடந்த தினம் வரலாற்றில் இன்று. 1811 மார்ச் 2 அர்ஜென்டினா சுதந்திரத்தின் போது சான் நிக்கோலஸ் போர் நடந்த தினம் வரலாற்றில் இன்று. 1933 மார்ச் 2 கிங் கங் திரைப்படம் நியூயார்க்கின் ரேடியோ சிட்டியில் திறக்கப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று.